நான் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பேர் வந்து ப்ரௌன் பிரெட். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, வெரி குட் ஃபார் ஹெல்த். அடுத்தது வந்து ஒரு வெசலில் வந்து நான் வந்து முட்டை, பால், சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல்லை நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும். ஒரு மூணு பீசஸ் போட்டு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். அடுத்தது எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் இப்போ ஹீட் ஆகி வருது. அடுத்தது நான் வந்து இந்த ப்ரெட்டை வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து அந்த மிக்சர் பால், முட்டை, சுகர் மிக்சரில் போட்டு சோப் பண்ணி என்னுடைய ஸ்டவ்வில் கடாயில் போடணும். லைட்டாக ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். நான் இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து திருப்பி போட போகிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனாக மாறுது. ஒரு 1 மினிட் விட்டு திரும்பவும் நான் திருப்பி போட போகிறேன். லைட்டாக ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலராக வருது. ஸோ உங்களுக்கு இந்த கலர் வந்தாலே போதும். இப்போ நீங்கள் திரும்பவும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதை எடுத்து ஒரு தட்டில் வைக்க போகிறேன். இப்போ இந்த டிஷ் பேர் பாம்பே டோஸ்ட்.